ஜெயாடி வினர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹோட்டலில் பண்ணக்கூடிய ஸ்டெஃப், ஆனால் ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இது எதுக்காக இன்றைக்கி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய நேயர்கள் கேட்கும்போது எப்பவும் ஹோட்டலுக்கோ இல்லை இந்த மாதிரி ரிசப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு கல்யாண வீட்டில் ஒரு புஃபே நடத்துகிறாங்க அப்படின்னா உடனே ஒரு ஜீரா ரைஸ் ஒரு தால், அது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஆனால் நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அந்த ஜீரா ரைஸும் அந்த தாலும் எப்படி பண்ணுறது மேடம், ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ஃபஸ்ட்டு போனோன்னே இதை கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து குழம்பு ரசமோ இல்லை பிரியாணியோ புல்லவோ எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வருது. பட் இந்த ஜீரா ரைஸும் அந்த தால் அதனோட காம்பினேஷன் அந்த தாலும் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. கூடுதலாக என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஏன்னா அவங்களோட ஃபேசினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூரா நல்ல ஒரு வெள்ளை கலரில் ஒரு சாதமும், அதுக்கு ஒரு காம்பினேஷன் ஒரு நல்ல மஞ்சள் கலரில் தாகம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன், அவங்களுக்கு வாங்கி ருசியாகவும் இருக்கும். அதே சமயம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்பளமோ இல்லை ஒரு காய் ஏதாவது ஒன்று வறுத்து வச்சா தாராளமாக போதுமானது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கும்போது இன்றைக்கி பார்க்குறது அதே இந்த ஜீரா ரைஸும் தால் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல தால் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு அது பார்க்கலாம். இப்போ முதல்ல தால் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். பாசி பருப்பு 1/2 கப், நன்கு வேக வைத்து கொள்ளவும். தக்காளி 2, பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 2, காய்ந்த வெந்தயக்கீரை எனப்படும் கசூரி மேத்தி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை பழச்சாறு 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ இந்த தாலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு இந்த 1/2 கப் கொடுத்துருக்கும்போது அதுக்கு நல்ல ஒரு 1.5 வரைக்கும் 2 வரைக்கும் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குத்துப்பருப்பாக பிடிக்கும், அது பாதி குழஞ்சி குழையாமல் இருக்கும். அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஒரு 2 விசிலோடு நிறுத்திட்டு இறக்கிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தாளிக்கிறது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அதை கவனிச்சிருப்பீங்க, நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் சேர்க்கலை. பட் அது தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா எப்போ சேர்க்கணுங்கிறத தாளிக்கும் போது சொல்கிறேன். ஒரு பாத்திரம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், நெய், இது ஆக்சுவலாக இன்றைக்கி ரைஸுக்கு நம்ம பண்ணுறோம். அந்த நெய் எண்ணெய் காயத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி சாதத்துக்கு பண்ணுறோம். நீங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி அதோடு கூட இது நல்லாவே இருக்கும். அதாவது தால் வந்து வெறும்னா ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் ஓரளவுக்கு, நம்ம 2 பச்சை மிளகா அதை கொடுத்துருக்கோம் அந்த 1/2 கப்புக்கு. விருப்பப்பட்டவங்க இதில் 2-3 பச்சை மிளகா சேர்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட காரத்துக்கு விருப்பப்பட்ட மாதிரி. பட் ரொம்ப அப்படியே காரமாக அந்த மாதிரி தான் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் சட்டலாக இருக்கும், லேஸ் காரம் அங்கங்கே தெரியும் அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து இந்த சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா, அதுவும் குறிப்பாக நம்ம பண்ணுற இந்த மேத்தி சப்பாத்திக்குன்னா இந்த தால் ரொம்ப சூட் ஆகும். நல்லா கொஞ்சம் தயிரும் தாலும் வச்சு அது ஒரு மிக்சர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், அதுக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த எண்ணெய் நெய் காஞ்சிருக்கு, கடுகு, சீரகம், பொரிஞ்ச உடனே தக்காளி, தக்காளி போட்டுட்டு பச்சை மிளகாய், இதை வந்து அப்படியே நம்ம நான் ஏற்கனவே கீறி வச்சுருக்கேன், அது இன்னும் 2 பிச்சிடலாம். இது காரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் இறங்கும். அதே மாதிரி மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாலுக்கு தேவையான உப்பை இந்த தக்காளியில் சேர்த்துடலாம். இது வந்து அந்த நெய் எண்ணெய் காம்பினேஷன் இருந்தால் தான் இந்த தால் ஓரளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வெறும் எண்ணெயில் மட்டும் போது அது வந்து அந்த வாசனை கொஞ்சம் மட்டுப்படும், ருசி வேணால் அப்படியே இருக்கலாம். பட் ஆனால் அந்த நெய் சேர்க்கும் போது அந்த உங்களுக்கு வாசனை நல்லா டாமினேட் ஆகும். கொஞ்சமாவது நெய் சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வேகணும்.
இல்லை தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நல்லா ஒரு 1.5 ரூபாய் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் திரும்ப தேவைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை நிறுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன். சேர்த்து நல்ல ஒரு தரதரத்தான கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு அதில் சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே வேக வச்சு நல்லா வச்சுருக்கேன் இந்த பருப்பை, லேசாக மசிச்சு விடலாம். இது வந்து இன்றைக்கி நான் பாசி பருப்பில், அதுவும் தோல் எடுத்த பாசி பருப்பில் பண்ணுறேன். இந்த தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து நல்ல தோலோட உடைச்ச பருப்பு, கிச்சடி பருப்புன்னு வரும். இந்த நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தெரியும், கிச்சடி பருப்புன்னு வரும். அந்த பருப்பை வச்சும் பண்ணலாம். இன்னொன்று மசூர் தால், இந்த ஒரு மாதிரி சிகப்பாக சின்ன பயிர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மசூர் தால் வச்சு நம்ம பண்ணலாம். துவரம்பருப்பு வச்சும் பண்ணலாம். பட் பாசிப்பருப்பு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அந்த துவரம்பருப்புக்கும் பாசிப்பருப்புக்கும் உள்ள வித்தியாசம், பாசிப்பருப்பு ஒரு கூடுதலான சுவை கொடுக்கும். அதனால் அந்த பாசிப்பருப்பு வச்சு பண்ணணும். பட் துவரம்பருப்பு தான் இருக்குது, இந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு பண்ணணும்னா தாராளமாக துவரம்பருப்பு வச்சு பண்ணலாம். அதே மாதிரி நான் அந்த வேரியேஷன் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து இந்த கடுகு சீரகம் தாளிச்சிருக்கோம், இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தை அது அந்த கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு சிட்டி உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கொஞ்சம் வதங்கப்பட்டதுக்கப்புறமா அது இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ பண்ண போகிற ப்ரொசீஜர் மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு பருப்பு போடலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிக்கிற தண்ணியில் இந்த வெந்த பருப்பை போட்டுடுறேன். இது நல்லா தர தர தரத்தான கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம அந்த காஞ்ச வெந்தயக்கீரை, நம்ம நிறைய நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த காஞ்ச வெந்தயக்கீரை ஒரு நல்ல மனம் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கடையில் தான் வாங்கணுங்கிறது கிடையாது, சின்ன வெந்தயக்கீரை கட்டு கிடைக்கிது இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இந்த பெரிய வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா கடுகையில் மாதிரி சின்ன சின்ன இலையாக இருக்கும், அந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு வெயிலே நேரடியாக வச்சிடாமல் வெயில் படுற ஒரு இடத்துல நிழல் வாட்டமாக வச்சுடுங்க. அப்போ அந்த வெயிலோட சூடு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கழுவிட்டு சுத்தமாக துணியில், ஈர துணியில், காஞ்ச துணியில் போட்டு அது அந்த ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷீட்லேயோ அல்லது ஒரு பிளேட்லேயோ அந்த வெயில் படுற இடத்துல அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு இது மேலே படப்படப்பட அது நல்லா காஞ்சிடும். மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா மைக்ரோவேவில் கூட நாங்கள் நல்லா அதை காய வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவையான பொழுது நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும், ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த வெந்தயக்கீரையை நல்லா 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம். இதை வந்து நல்லா கையில் அப்படி தேய்ச்சி உதிரும், கையில் தேய்க்க தேய்க்க உதிரும். இது மாதிரி தூவிடலாம். ஸோ இப்போ இந்த தால் ரெடி ஆயிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த எலுமிச்சம்பழச்சாறு. இது வந்து ஆப்ஷனல், இந்த புளிப்பு போதும்னு நினைக்கிறவங்க ஊற்றிக்கலாம், லேஸ் புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதை ஊற்றிக்கலாம். இது சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த தால் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா மணக்க மணக்க ரெடியாக இருக்குது. நீ அடுத்தது நம்ம ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனி சுவை. நம்ம இந்த ஜீரா ரைஸ்க்கு தேவையான தால் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம செய்ய போகிறது ஜீரா ரைஸ். இந்த ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1 கப், உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், முந்திரி சிறிதளவு, பச்சை பட்டாணி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். உப்பு ருசிக்கேற்ப. சீரகம் 1 டீஸ்பூன். ஜீரா ரைஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பாசுமதி அரிசி, இப்போ இது வந்து வடிக்க தெரிஞ்சவங்க பதமாக வடித்து உதிரை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை தெரியாதவங்க குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப்லேருந்து 1.75 கப் வரைக்கும் தண்ணி வைக்கலாம். அந்த அரிசியோட வகையை பொறுத்தது, கொஞ்சம் விலை கூடின அரிசி, கொஞ்சம் பழைய அரிசி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 1.75 வைக்கலாம். அதே நம்ம சாதாரணமாக வாங்குகிற அரிசின்னு வச்சுக்கோங்க, 1.5 கப் அளவுக்கு தாராளமாக போதும். அதை துளியோடு உப்பை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாராளமாக போதும். அதுக்கப்புறம் குக்கர் பெரிய தீயில் வச்சு, குக்கர் வந்து கேஸில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு பெரிய தீயில் 2 சத்தம், அதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சிட்டு 5 நிமிஷமாக 3லேருந்து 5 நிமிஷம் இந்த வேக்காடு வேக வச்சு இறக்கி ஆற விட்டுட்டு இந்த ப்ரெஷர் அழுங்கினதுக்கப்புறமா எடுத்து கொட்டிக்கிட்டிங்கன்னா சாதம் ரெடியாக தயாராக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா உதிராக வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு, இதுக்கு இன்றைக்கி இந்த ஜீரா ரைஸ்க்கு நான் வந்து வெறும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்தது ஒரு 2 துண்டு பட்டை இதை சேர்த்துருப்பாங்க. இந்த வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அந்த பட்டையை சேர்த்துக்கலாம், அல்லது இதை இன்றைக்கி நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பட்டாணி வந்து ஜஸ்ட் ஒரு கலர் அழகாக இருக்குங்கிறதுக்காக அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாதிரி அந்த பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம். இதுவுமே வீட்டில் இருந்து தான் சேர்த்துக்கோங்க, அல்லது நம்ம அதை இல்லாமல் தாளிச்சுக்கலாம். இப்போது எண்ணெய், ஜீரா ரைஸ்க்கு பொதுவாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம சமைச்சு வச்சு கொஞ்ச நேரம் சாப்பிடும்போது கூட அந்த எண்ணெயோட பளபளப்போ அந்த நெய் கொஞ்சம் சேர்க்கும்போது அந்த நெய்யை உறைய விடாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கும். அல்லது வெறும் நெய்யில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், நல்லா உறைஞ்சிக்கிட்டு மேலாம் ஒரு பிசு பிசுப்பு தட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறைஞ்சது வந்து உங்களுக்கு நம்ம மாறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு. அதனால கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா வந்து அந்த பளபளப்போட ஒன்றோட ஒட்டமாக நல்லாவே இருக்கும், அந்த பிசு பிசுப்பும் இருக்காது. இப்போ இதில் வந்து நெய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் வெடிக்கும், அடுத்தது முந்திரி, இப்போ தீ குறைச்சி வச்சுட்டு முந்திரி லேசாக வதக்கிருக்கேன், தீ குறைச்சிட்டு பட்டாணி, இந்த பட்டாணி பட்டு பட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாதத்தை கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுக்கு தகுந்த அளவு உப்பு அதில் சேர்த்துடணும். நான் சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், ஸோ மேலே கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். மேலும் நம்ம தால் தொட்டு சாப்பிடுவோம். தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து இன்றைக்கி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த பட்டாணி போடுறதால அதை அப்படியே நான் போட்டுட்டேன். இதே நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக உரித்து போடுறீங்கன்னா வேக வச்சு போட்டுடுங்க. மீதம் இருக்க நெய்யை கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். அது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அள்ளிடலாம். இந்த சட்டை நினச்ச மாத்திரத்தில் ஆகிடும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ
ஒரு வாழை கவர் அந்த மாதிரி வச்சிங்கனா கூட நல்லாயிருக்கும். அல்லது இது ஆக்சுவலாக சொல்லணும்னா என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் வந்து இந்த சாதமும் தாலும் அப்பளமும், இது ரொம்ப நல்லா ஒன்றோட ஒன்று போகும், நல்லாவே இருக்கும். ஸோ அதை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம். இப்போ பார்த்தா இந்த ஜீரா ரைஸ்க்கும் தாலுக்கும் ஒரு சின்ன ரீகேப். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து அதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சோடனே தக்காளியை போட்டு தக்காளியோட கூட பச்சை மிளகாய் போட்டோம், உப்பு மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை தூக்கி ஊற்றினோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதை வேக வச்சு பாசிப்பருப்பை போட்டோம், அதுவும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா காஞ்ச வெந்தயக்கீரை இதையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே எலுமிச்சை மிளகு சாதையும் விட்டு நிறைய கலக்கி எடுத்து சர்விங் பவுலில் போட்டோம். தால் தயார். அடுத்தது இந்த ஜீரா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சாதம் நல்லா உதிர வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தை காய வச்சு அதில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி அதை சீரகத்தை வடிக்க விட்டு சீரகம் வடித்ததும் பச்சை மிளகாய் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் முந்திரியும் பட்டாணியும் போட்டு ஒரு வறுத்தது சாதத்தை தூக்கி கொட்டி அதில் உப்பையும் போட்டு கலந்து எடுத்து வச்சோம். ஜீரா ரைஸ் தயார். ஸோ ரெண்டும் ஒரு நல்ல காம்பினேஷன் ரைஸ் பார்த்தீங்க, நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, அவங்களுக்கு குழந்தைங்க கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும், அது நல்லாவே சாப்பிடணும், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு யோசிப்போம். ஏன்னா பெரும்பாலும் நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு 7:30 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க, சாயந்தரம் 3:30 ஆகிடும் வீடு வந்து சேர்கிறதுக்கு. இடையில நாம் கொடுத்து விட்ற இந்த ஏதாவது சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்குது. அது வந்து ஏதாவது ஒரு ரைஸும் ஒரு காயும் தான் ஏதாவது நம்மளால் பேக் பண்ண முடியும், அல்லது ஒரு சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி தான். பட் ஈவினிங் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்தியான சாப்பாடை கையோடு அந்த நேரத்துக்கு நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு அது நைட்டு படுக்க போகிறப்போது முடிஞ்சால் கொஞ்சம் பால் சாதமோ அல்லது தயிர் சாதமோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. அல்லது ஒரு நல்ல ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி ஒரு பழத்தோடு கொடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் ஈவினிங் அந்த நல்ல பசியோடு வரும்போது அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு வயிற்று நிறச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த குழந்தைங்களுக்கு ஹோம் ஒர்க் எழுதுவோம், நாலு கொஞ்ச நாள் விளையாடு விளையாடவோ, அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களோட எழுத்துக்கள் ஏதாவது புஸ்தகம் அரேஞ்ச் பண்ணுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக பார்த்துப்பாங்க. படுக்க போகிறபோது ஒரு பாதம் பழம் சாப்பிட்டு படுத்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்னோடய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா, என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ரைஸில் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ஒன்று சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாதம் நீங்கள் அந்த மதியானமே கூட நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி இருந்தால் ஓகே வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அல்லது நேரடியாக நம்ம தாளிச்சும் விட்டுறலாம். ரெண்டு சீரகம் ஒரு பட்டை போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா வதக்கிட்டு வெறும் வீட்டில் போய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இந்த காயோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு வீட்டில் பேக்கெட் பால் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாலில் ஒரு டம்ளரும் தண்ணி அரை டம்ளர் அல்லது பால் அரை டம்ளர் அரை டம்ளரும் தண்ணி ஒரு டம்ளர் நீங்கள் போடுறவங்களுக்கு ரைஸு கலரும் அதை போட்டுட்டு இந்த அரிசியும் போட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் தீயை குறைச்சி வச்சு ஒரு 3-5 நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சிப்ஸு சைட் டிஷ் வச்சா கொடுத்தாலும் கொடுக்கலாம். அல்லது ஒரு போல் நிறைய இந்த சாதத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த காய்கறி இது வந்து தாளிக்கும் போது நம்ம நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இப்போ தாளித்த மாதிரி தாளிச்சிக்கணும். இந்த மாதிரி தாளித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த காய்கறிகள்லாம் அதை நல்ல உடம்புல சார்ந்து வரும். நாட்டு காய்கறி பண்ணுறதா இருந்தால் இது பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். நாட்டு காய்கறினு பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம அவரைக்காய் காராமணி அப்புறம் அது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, எப்படி தான் இருந்தாலும் இந்த கேரட்டில் கொஞ்சம்
இந்த மாதிரி கலந்துட்டும் ஒரு ரெண்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி அதையும் சேர்த்து இதே மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாது. அந்த பாலோட ருசியில் உங்களுக்கு இந்த சாதத்தோட ருசி சேரும்போது இந்த வாசனை சேரும்போது நிச்சயமாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா ஃபில்லிங்கானது அந்த வந்து நல்ல பசியோடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங்காக கொடுக்கலாம். இது இந்த இன்னைக்கு பண்ணால் இந்த ரைஸே நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம், தால் மட்டும் அந்த லாஸ்ட்டு கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தால் மட்டும் தாளித்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மதியானம் சாப்பிடும்போது ஆல்மோஸ்ட் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது எலுமிச்சம்பழச்சாறு என்ன காரணத்தை கொண்டு உங்களை சேர்க்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்களில் எலுமிச்சம்பழச்சாறு வந்து புளிப்பை தூண்டி விட்டுரும், அப்போ அது பிடிச்சி போயிடும். அதனால் எலுமிச்சம்பழச்சாறு இல்லாமல் இந்த சாதமும் அதுக்கப்புறம் இந்த தாலும் கூட ரெண்டு சிப்ஸோ அப்பளமோ வச்சோ இல்லை காய்கறி சாப்பிட்ற குழந்தையாக தான் நிச்சயமாக அதில் கொஞ்சம் காய்கறி ஏதாவது ஒரு வதக்க ஏதாவது வதக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்கான ஒரு லஞ்சாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ஒரு பழம் வேணும் விருப்பப்பட்டாங்கன்னா சாப்பிடலாம். பொதுவாக இந்த மாதிரி ரைஸ் இப்போ நீங்கள் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா அவங்க வீடுகளில் பார்த்திங்கன்னா கட்டாயம் இந்த மாதிரி ஒரு தாலும் ஒரு பாசுமதி அரிசி வேக வச்சு வச்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு அப்பளம் ஏதாவது தொட்டுக்கு கொடுப்பாங்க, ஒரு ஊறுகாய் கட்டாயம் இருக்கும். ஸோ ஆனால் நல்ல காம்பினேஷன்லாம் பார்த்துக்கணும். அதாவது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ஏதுவாக தான் இருக்கும். தால் வந்து உடம்புக்கு நல்லது பண்ணக்கூடியதாக இருக்கும், குடும்பப்படுத்தும் ப்ரோட்டீன் வந்து உடல் வலு சேர்க்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷன். கட்டாயம் இன்றைக்கி பார்த்த இந்த டிஷ் நேர்கள் எல்லாருக்குமே குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிச்சயமாக அதை செஞ்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல சமையல் குறிப்போட அறுசுவை தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.